நண்பர்களே, 2014 ஆண்டிற்கு முன்பாக நம்முடைய முதன்மையான கடமை அமைப்புகளின் மீது மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதாகவே இருந்தது. ஆகையினால்தான் நாங்கள் கருப்பு பணம் தொடர்பாகவும் பினாமி சொத்துக்கள் தொடர்பாகவும் துரிதகதியில் செயல்பாட்டை துவக்கினோம். நாங்கள் ஊழல்வாதிகளோடு கூடவே ஊழலுக்கு துணை போகும் சட்டங்கள் தொடர்பாகவும் தாக்குதலை தொடக்கினோம். நினைவுபடுத்தி பாருங்கள், அரசின் ஒப்பந்த புள்ளி செயல்பாடுகள், அரசாங்க குத்தகைகள், இவை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தன. நாங்கள் இவற்றில் ஒளிவு மறைவற்ற தன்மைக்கு ஊக்கமளித்தோம். நாம் இன்று 2G மற்றும் 5G விநியோகம் பற்றி பேசுகிறோம் என்றால் வித்தியாசம் தெள்ள தெளிவாக தெரிகின்றது. உங்களுக்கும் நன்கு தெரியும், இப்போது மத்திய அரசின் அனைத்து துறைகளுமே பொருட்களை வாங்க ஜெம், அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் நிறுவப்பட்டிருக்கிறது. இன்று ஒவ்வொரு துறையும் ஒளிவு மறைவற்ற வகையில் இந்த டிஜிட்டல் தளம் வாயிலாக அதிக அளவிலே பொருட்களை வாங்கி வருகின்றார்கள்.